கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு விசேஷித்த வார்த்தை எரேமியா 30:18. வசனத்தின் மைய பகுதி இப்படியாக சொல்கிறது, நான் அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். வாசஸ்தலம்னா நம்ம தங்குகிற இடம். நாம் தங்குகிற இடத்துக்கு கர்த்தர் இரக்கம் செய்ய போகிறார். அதற்கு முன்பதாக அந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது, யாக்கோபின் கூடாரங்களின் சிறையிருப்பை நான் திருப்பி அவன் வாசஸ்தலத்துக்கு இரக்கம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு இருக்கிற இடத்துல நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? குடியிருக்கிற இடத்துல சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? அல்லது இருக்கிற வீட்டில் அதிக வியாதி வறுமையினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? இருக்கிற இடங்களில் அடிக்கு மேல் அடி, பலவீனத்துக்கு மேலே பலவீனம், கண்ணீருக்கு மேல் கண்ணீர், நான் இருக்கிற வாசஸ்தலத்தில் நான் நிம்மதியாக இருக்க முடியலை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? ஏதாவது வேற ஒரு வீட்டுக்கு இடம் மாறிடலாமான்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா? இந்த இடம் எனக்கு ராசி இல்லைன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? இடம் ராசி இல்லை, தங்குகிற இடம் ராசி இல்லைன்னு சொல்லி இடத்தை மாற்றுறதுக்கு கர்த்தர் உங்களை என்னையும் அவருடைய பிள்ளையாக தெரிந்து கொள்ளலை. எது நம்மை துன்பப்படுத்துகிறதோ, எது நம்மை வேதனைக்குள்ளாக்குறதோ அதைத்தான் இடத்த மாற்றின ஒழிய நாம் இடம் மாற வேண்டிய அவசியமே இல்லை. என் ஆண்டவர் அதை விரும்பவும் இல்லை. இன்றைக்கி எனக்கு காலம் சரியில்லை, சூழ்நிலை சரியில்லை, ராசி இல்லை, வாஸ்து இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னு சொல்லி இடம் மாறிக்கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான தேவஜனமே, இருக்கிற இடத்துல கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுக்க அவரால் கூடும். நம்முடைய ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். இருக்கிற பிரச்சனையை இடமாற்றுவோம். வரக்கூடிய அவமான நிந்தை, பிரச்சனை, போராட்டங்கள், கவலை, கண்ணீர் வர வைக்கக்கூடிய காரியங்களை இடத்தை மாற்றணும். கர்த்தர் சொல்கிறார், உன் வாசஸ்தலத்தில் இரக்கம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவன் வாசஸ்தலங்களில் இரக்கம் செய்வேன் என்று சொல்கிற ஆண்டவர், நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் ஒரு இரக்கத்தை கட்டளையிட போகிறார். உங்களுடைய சிறையிருப்பை எல்லாவற்றையும் திருப்பி, யாக்கோபின் கூடாரத்தின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களில் இரக்கம் செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? எனக்கு இருக்கிற பிரச்சனை, கவலை, வேதனை, கண்ணீர் எல்லாவற்றையும் மாற்றி, எல்லாவற்றையும் என்னை விட்டு தூரப்படுத்தி, நான் இருக்கிற இடத்துல, நான் தங்குகிற கூடாரத்தில் கர்த்தர் என் சிறையிருப்பை திருப்பி எனக்கு இரக்கம் செய்ய போகிறார் என்று சொல்லி விசுவாசிங்க. அந்த வார்த்தையை பிடித்துட்டு இன்னைக்கு ஜோம் பண்ணுங்க. ரொம்ப நேரம் போகிற இடங்கள் வர இடத்துல அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஜோம் பண்ணுங்க. இன்றைக்கே கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்வார். அவருடைய இரக்கம் பெருசாக இருக்கும், இதுவரைக்கும் கண்டிராத அளவுக்கு இருக்க போகிறது. உங்களுடைய சிறையிருப்பு எல்லாம் இன்றைக்கு திருப்பப்பட போகிறது. விசுவாசிங்க, ஜெபிங்க, இன்றைக்கே அந்த அதிசயத்தை நீங்கள் காண்பீங்க. அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தருவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.